Hi friends, anavarukum vanakkam. Welcome back to my channel. Nandanga Meera. Innikku namba enna video panna porom pathina innikku vandu na vandu tailor machine le motor eppadi fix pandrathu appindradha video va potturken. Actually pathina idha vandu adhaavadhu chinna motor periya motor rendume eppadi vandu fit pandrathu appdin solla da innikku video va na polan irken. Indha video continuous ah paarenga idhu ungalku rombave useful ah irukum. என்னடி வீடியோ யாரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறேங்க, கமெண்டும் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பெரிய மிஷின் வாங்கும்போது அங்கேயே எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் இதை மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பெல்ட்டை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து பிடிங்க. நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துட்டு இந்த மாதிரி மார்க்கரில் வச்சு கரெக்டாக அதோடய எஜ்ஜில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறேங்க. நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லப்பர் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சு மோட்டரை வந்து மார்க் பண்ணும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைக்கும்போது வந்து பெல்ட்டு வந்து கைண்டிடும், அதுக்கப்புறம் நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரில் மிஷினை வச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுங்க. அதோடய ஸ்க்ரூ பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போய் செட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. இதை செட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு மிஷினில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நெட்டு போட்டு நல்லா நம்ம டைட் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. மோட்டரை வந்து மிஷினில் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து மிஷினோட ஹெட்டில் வந்து பெல்ட்டையும் மோட்டரையும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் பெல்ட்டை வந்து நான் கட்டிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மோட்டரோட பெல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே விட்டு இப்படி நுழைச்சி வெளியே எடுத்துங்க. அதுக்கப்புறம் மோட்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டாக இழுத்து இப்படி வச்சு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும் தானாகவே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றும், சுற்றினா தான் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெடலில் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம கரண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து மோட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுங்க நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். மோட்டர்லேருந்து வர ஒயரை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு பின் இருக்குது பார்த்திங்களா, இந்த மூணு பின்னு வந்து இந்த மூணு ஹோல்ஸில் வந்து ஃபிட் பண்ணோம். நம்ம வந்து இப்போ லைட்டாக வச்சுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்த ஒயரை வந்து இந்த கரண்ட் பாக்ஸில் வந்து சொருவி சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன், அவ்வளோதான் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ தச்சு பார்க்கலாம். இப்போ வந்து மோட்டரோட பெடலில் வந்து டெய்லரிங் மிஷின் பெடல் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வச்சு நான் இப்போ டெம்பரவரியாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அவங்க செட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், வந்து மோட்டர் சுற்று தெரியுதுங்களா, மிஷின் வந்து ஓடுது பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி பெடல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பெடல் லைட்டாக பண்ண இந்த மாதிரி இங்கே மிஷின் ஓடும். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து மிஷினில் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ணது வந்து பெரிய மிஷினுங்க. இது வந்து பெரிய மிஷினோட மோட்ரு, இது வந்து சின்ன மிஷினோட மோட்ரு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷினோட பெடல், இது வந்து சின்ன மிஷினோட பெடல். பெரிய மிஷினோட பார்த்திங்கன்னா சின்ன மிஷினோட ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்கும். எனக்கு வந்து அப்படி தான் வந்துச்சு. எனக்கு வந்து பெரிய மிஷினை விட சின்ன மிஷினோட மோட்ரு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி வாங்க, அடுத்ததாக சின்ன மிஷினில் வந்து எப்படி நம்ம மோட்ரு செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க சின்ன மிஷின். சின்ன மிஷின் பெரிய மிஷின் டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும். எடுக்கணும் பாருங்கள், இந்த வீலுக்கு கீழே வந்து இந்த ஒரு நெட்டு இருக்கும். அந்த நெட்டை வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு க்ளீனாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அது ஈஸியாக கைண்டு வந்துடும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது, சிம்பிள் தாங்க இது. பாருங்கள், நான் கயிற்று எடுத்துட்டேன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டருங்க பாருங்கள், மோட்டரில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம ஸ்க்ரூ கயிறுனோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க டார்ச் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது. இந்த ஓவல் ஷேப்பை வந்து நம்ம ஸ்க்ரூ கட்டினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெட்டை வந்து இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கையில் டைட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதை அசைச்சோம் அப்படின்னா அதை அசையக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பெல்ட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளிடுங்க. நம்ம பெல்ட்டு வச்சு தைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு அங்கே வைக்கக்கூடாது, அதுக்கும் உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக போகும், இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தா மோட்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுவும் அதே மாதிரி லூஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய மிஷினில் வச்சு எப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து தள்ளி விட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வச்சு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி மூணு பின் இருக்குது பார்த்திங்களா, அந்த பின்னில் வந்து இந்த ஃப்ளக்கை வந்து நம்ம செட் பண்ணிடணும். இதுங்க நான் சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், இது வந்து நம்ம மாற்றி சொல்லணும்னா செட் ஆகாது. இந்த மாதிரி குட்டியாக ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அங்கே பாருங்கள் தெரியுதா, இதை வந்து அந்த இடத்துல வச்சு கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம பெரிய மிஷினோட பெடலில் பார்த்த மாதிரி இதுலேயும் ரெண்டு ஒயர் தாங்க இருக்கும். நம்ம அதில் ஃபிட் பண்ண மாதிரியே ஒன்று வந்து மோட்டரில் செட் பண்ணிட்டோம், இன்னொன்று வந்து கரண்ட் ஒயரில் வந்து ஃபிட் பண்ணினோம். அவ்வளோதாங்க, இது இதோட முடிஞ்சிச்சு. இது வந்து பெடல் நம்ம யூஸ் பண்ணுறது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி பெடல் பண்ணி யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இது முடிஞ்சிச்சு. என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேரும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் மீரா.